அப்ரஹாம் என்ன பண்ணிருக்காரு, கொய்யா மரம் நட்டிருக்காரு, பலா மரம் நட்டிருக்காரு. தோப்பு வீட்டுல காட்டை அவுத்து விட்டாருனா நேரம் கொள்ளைக்கு போகுது, உளுந்து கிடக்கிற இலையெல்லாம் திங்குது, பொழுது போற வரலாம். சாயங்காலம் ஆச்சுன்னா மறுபடியும் போய் அடைப்ப திறந்தாருன்னா மறுபடியும் எல்லாம் வீட்டுல வந்து நிக்குது. சரிதான், முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான் இயற்கை விவசாயம். இயற்கை விவசாயம்னா நிறைய செலவாகுங்கிறான் ஒருத்தன், நாடுகள் வந்து பட்டியல செட்டு போகுங்கிறான் ஒருத்தன், கண்டபடியெல்லாம் சொல்றான். எல்லாத்தையும் வென்றெடுக்கிற அளவில் இன்னைக்கு நம்ம நாட்டுல இயற்கை விவசாயிகள் சாதனை படிச்சுட்டு இருக்கிறாங்க. அந்த நெல்லையில இருக்கிற ஒரு பொண்ணு ஒரு ஹெக்டருக்கு 18 டன் விளைச்சல் எடுத்து கலெக்டர் பரிசா வாங்கியிருக்கிறான். ஹெக்டருக்கு 18 டன், ஏக்கருக்கு 7 டன். நம்ம விவசாயிகள் 2 டன் எடுக்கிறது பெரிய காரியமா இருக்கு, முயல் கொம்பா இருக்குது. அது போல 3 மடங்குக்கு மேலே